வணக்கம். அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் தான் இருக்கோங்க. வார வாரம் ஐயாவப்பாக்கு அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க, அவர்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. அவங்களை பற்றி சொல்லுங்கம்மா. என் பேர் மஞ்சளாதேவி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேங்க. ஆசானோட மகிமையே சொல்கிறதுக்கே இல்லைங்க. எனக்கு கூடவே இருக்காங்க ஐயா, வந்து எனக்குள்ளே இருக்காங்க, என் கூடவே இருந்து என்னை வழி நடத்துகிறாங்க. போன வாரம் நான் ஒரு கோர்ட்டில் வேலை செய்கிறேங்க. போன வாரம் நான் வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல நான் எட்டாக இருக்குங்க, முக்கியமான ஆளாக இருக்கேன். ஒரு போலீஸ்காரங்க வந்து ஒரு சார்ஜ்ஷீட்டு எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் மெமோனு கொடுப்பாங்க. அது வந்து அவங்க கொடுக்கலை, கொடுக்காமையே எங்ககிட்ட கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எல்லாம் தொலைவை பார்த்துட்டு அம்மாட்ட போய் எங்கள் நீதிபதிக்கிட்ட போய் சொல்கிறோம். அவங்க என்னங்கிறாங்க, நீங்கள் வாங்கினீங்களா? இல்லைம்மா, எங்கிட்ட கையெழுத்துக்கு வரலையே, எப்படி இருக்குது? இல்லைம்மா, எங்ககிட்ட வரலைங்கம்மா. அந்த எங்களோட கூட செய்து வேலை செய்த அம்மாவும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பரட்டிவாதம் கிடைக்கல. அப்புறம் டிஜி ஐயா கூப்பிட்றாங்க, இந்த கட்டுக்குரியது எப்படி வராமல் போகும், அவங்கள கூப்பிடுங்க. அங்கே போய் நின்றுட்டு, ஐயோ ஐயா, நான் என்ன ஐயா, நீங்கள் தான் வரணுங்கய்யா, நான் இங்கே வந்து நிற்கிறேங்கய்யா, எனக்கு மேலதிகாரிக்கும் மேலதிகாரியும் கிட்டே நான் நிற்கிறேங்கய்யா, நான் என்ன பேசுகிறேன் தெரியலிங்கய்யா, நான் இதை வாங்கலிங்கய்யா. ஆசானே அகத்தீர் அரங்கா முருகா இங்கே நிற்கிறேன், என்னை கூப்பிட்ருக்காங்களே, நான் என்ன பண்ணுறது? பதட்டத்தோடு நின்றுட்டு ஐயாட்ட சொல்லியாச்சு, ஐயாட்ட நான் வாங்கலிங்க ஐயா, என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா ஐயாட்ட எல்லாத்தையும் இங்கே ஒப்படைச்சிட்டு அங்கே அந்த டிஜே கோர்ட் இந்த வாசலில் நிற்கிறேன். அந்த அது அங்கே உள்ள அதிகாரி வந்து அந்த கட்டை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் பரட்டி பரட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் யோசனை பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் இருக்கா ஒவ்வொன்றா பார்த்துட்டு, அப்போ அது மட்டும் எப்படி காணாமல் போகும்? இத்தனை பொருள் அவங்க கொடுத்து அவங்க எல்லாத்தையும் நம்பர் பண்ணி தைச்சு வச்சுருக்காங்க, அதை மட்டும் எப்படி காணாமல் போகும்? அவங்களே கொடுக்காமல் இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் பிபியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, அது இல்லை, நீங்கள் தான் உங்கள் போலீஸை முடக்கணும், இங்கே வந்து கொடுத்துருந்தா அந்த எங்கள் அது எங்கள் ஸ்டாஃப்ஸை வந்து எல்லாம் நல்லா செய்வாங்க, எந்த எங்கள் ஸ்டாஃப் மேலே எந்த தப்பு இல்லை, இதை நீங்கள் தான் கொடுக்காம தவறிட்டீங்க, நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்கி. அது என்ன அந்த அந்த நிலையில் நான் அந்த இடத்துல நான் ஐயா தான் என்னை காப்பாற்றி கொடுத்தாரு. என்னை கூப்பிட்டு என்னை அந்த அதிகாரி கேட்டிருந்தாலும் கூட எனக்கு படபடன்னு எனக்கு சொல்ல வந்திருக்காது. நான் அந்த நிலையில் இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் ஐயா வந்து எனக்கு, ஆசானே நீங்கள் காப்பாற்றுங்க, நாங்கள் வாங்கலைங்க, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வந்து எனக்கு சொல்லணும்னு சொன்னேன். அந்த நிலையில் எனக்கு காப்பாற்றி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஏகேஆர் பார்சல் சர்வீஸ் புக்கிங் ஆஃபீஸ் கமிஷன் வச்சு வேலை செய்கிறாங்க. அதாவது நிறைய பார்சல், நிறைய மிஷினு, ஃபேனு, கிரைண்டர் எல்லாம் வந்து பார்சல் புக்கிங் ஆஃபீஸ், அது வந்து நிறைய வரும். அப்போ ரெண்டு நல்ல விலையுள்ள பொருள், நல்ல பல லட்சக்கூடிய விலையுள்ள பொருள், அது வந்து ஒரு லாரியில் ரெண்டு பார்சல் அனுப்பிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி பேசி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு எங்ககிட்ட புக்கிங் பண்ணி எங்கள் ஆஃபீஸ்க்கு வரக்குள்ளேயே அந்த வேகமாக ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த ரெண்டு பொருளும் அந்த மிஷின் ரெண்டும் மோதி ஒன்றோட ஒன்று பல்ஜ் ஆயிடுச்சு மேலே. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து புக்கிங் இனிமேல் தான் பண்ண போகிறோம். அதை பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பையனை ரெண்டு பேரும், ஐயோ இப்படி ஆகி போச்சே, இனி இதை வந்து ஏகேஆருக்கு மெயினுக்கு அனுப்பிச்சா அங்கேருந்து அந்த பொருள் அங்கே போகும், என்ன பண்ணுறது? அந்த பார்ட்டிட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. புக்கிங் பண்ணி அனுப்பிச்சிட்டு என்னை எங்கிட்ட கூப்பிட்டு என்னம்மா பண்ணுறது, நான் என்ன செய்கிறேன்னு தெரியலன்னு. ஆசானை கூப்பிடுங்க, அகத்தியர்கிட்ட போய் சொல்லுங்கள், நீங்கள் அவர்கிட்ட முறையிடுங்க, அவர் கூட வருவார்னு சொன்னம்மா. அன்றைக்கு சாயங்காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் அவரை நம்பி சொன்னார். இன்ன வரைக்கும் யாரும் வந்து எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆச்சுது என்னாச்சு என்ன பண்ணாரு தெரியலம்மா, ஆசான் அங்கே போய் என்ன பண்ணார், அவர் என்ன செய்கிறாரு எப்படின்னு எனக்கு தெரியலம்மா. அந்த மகிமையை சொல்கிறதுக்கே இல்லைம்மா. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷிம்மா, எங்கேயோ ஒரு 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 மூலையில் இருக்கிற ஒரு ஒரு கடுகு விட சின்னால். இத்தனை பேர் ஆசான்கிட்ட போய் நிற்கிறாங்க. நான் போய் இப்போ ஆசான்கிட்ட போகும்போது, ஆசான் அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுக்கான சொன்னது, 3 மாதம் முன்னாடி பேசுனது, இன்றைக்கி என்னங்கிறாரு, அந்த கட்டை பற்றி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆசான் எத்தனையோ துளியுள்ள மனுஷாளுக்கிட்ட என்னென்ன நடக்குது, அவர் எத்தனை ப்ரேயர் பண்ணுறாரு எல்லாத்துக்காகவும், அந்த ஜீவன் வந்து ஆத்மா அந்த மகான் வந்து எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறாங்க, யாராருக்கு என்னென்ன குறை இருக்குது, அங்கே உட்காந்துட்டு எத்தனை எங்கெங்கே இருந்து வராங்க. நம்ம மனமுருகி இந்த உலகத்தில் எங்கேருந்து வேண்டுனாலும் கண்டிப்பாக அது ஐயா கிட்ட ஆசானை வேண்டி ஆசான்கிட்ட மட்டும் நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா, அவருக்கு அவர் பதிவு அவர்கிட்ட போய் அந்த பதிவு சேர்ந்துருச்சுன்னா அந்த நிமிஷத்தில் அவங்களுக்கு காரியம் நடக்குது, காரியம் சித்தி ஆகுது. அவங்க அந்த மனுஷால் மேலே அவர் பற்று வச்சிடறாரு, அவரை காலை கெட்டியாக இறுக பிடிச்சிட்டு ஆசான் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு அவரை பிடிச்சி சொன்னோம்னா அந்த நிமிஷத்தில் அந்த காரியம் அந்த நம்ம வீட்டு குழந்த மாதிரி வந்து நம்ம காரியத்தை முடித்து கொடுத்துட்றாரு. ரொம்ப நன்றிம்மா, எனக்கு இன்னும் ஆசானை பற்றி சொல்லணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நான் 10 வருஷமாக வந்துட்டுருக்கேங்க, இப்போ அந்த கட்டுக்கு இப்போ ஆசான்கிட்ட சொல்லிட்டு போகிறேங்க,
எனக்கு நீங்கள் தாங்க ஐயா வந்து எனக்கு தீர்த்து கொடுக்கணும், நான் வர்றேன்னு இருக்காரு. இப்போ இந்த பிரச்சனைக்கு ஐயா வந்து தான் தீர்வு கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு நான் போகிறேன். ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு கோரிக்கையும் சொல்லிட்டு போகிறேன், அந்த நிமிஷத்தில் நடத்தி கொடுக்குறாரு இந்த மகன். என்னோடய ஆயுட்காலம் முழுவதும் நான் ஐயாவை தான் நினச்சிட்ருப்பேன். ஐயாவோட குடிலேயே உயிர் போகணும், என்னோடய ஜீவன் வந்து ஐயா காலில் தான் பெரிய, அப்படி தான் நான் வேண்டுறேன். நம்ம ஓங்காரக்குடி லாஸ்டான உலகத்துலேருந்து எந்த மூலையிலேருந்து வேணாலும் சரி கண்டிப்பாக ஐயா வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க. அம்மா அவர்களோட அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. எனக்கும் ஐயாவோட இன்னும் மேலும் மேலும் ஐயா ஆசாருங்க நிறைய பேர் நிறையா அன்பர்கள் வராங்க ஐயாவுக்கு. ஆனால் அவங்க வெளியே சொல்கிறதில்லை, நிறைய பேருக்கு நிறைய அன்பர்களுக்கு ஐயா செய்கிறாங்க, எல்லாத்துக்கும் செய்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, வெளியே சொல்கிறாங்க, ஐயா கிட்ட மனமுருகி சொன்னோன்னு வைங்களேன் அந்த காரிய சித்திங்க, ஐயா கிட்ட சொல்லிட்டு போனால் அந்த காரிய சித்தி. கண்டிப்பாக எல்லா அன்பர்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா அன்பர்களும் தெரிஞ்சுட்டு இவரை மட்டும் இந்த மகான ஆசானை மட்டும் கை போட்டுச்சிட்டான், எந்த கொரோனாவோ எந்த பிரச்சனையும் வராதுங்க. எந்த இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனை வருதோ அதை நம்மளே அண்டாதுங்க. ஆசானை திருவடி பட்டிட்டோம்னா அன்னதானம் மட்டும் செய்துட்டோம்னா போதும், ஆசானை பட்டி வச்சுட்டோம் எந்த சிரமங்களும் நம்மளை அண்டாதுங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ.